பிரபு பிரசாத் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சொர்க்காயில் பரோட்டா செய்யலாம். சொர்க்காய் பரோட்டா செய்கிறதுக்காக தேவையான பொருள்கள், சொர்க்காயை தோல் எடுத்து ஒரு கப்பு துருவி வச்சிருக்கிறேன், ஒரு கப்பு கோதுமை மாவு, அரை ஸ்பூனு சோம்பு, அரை ஸ்பூனு எள்ளு, கஸ்தூரி மேத்தி ஒரு 2 ஸ்பூனு, தேங்காய் 4 ஸ்பூனு, தேவையான அளவுக்கு உப்பு, கருவேப்பிலை ஒரு 2 ஸ்பூனு, சுடுறதுக்கு எண்ணெய், பச்சை மிளகாய் ஒரு 4 கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கொத்தமல்லி 4 ஸ்பூனு. இப்போ ஒரு பவுலில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டுட்டு இருக்கிறேன். கையில் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி தளிச்சிட்டு மாவு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், டவ் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சோண்டி எண்ணெய் போட்டு அதை கொஞ்சம் நைஸ் பண்ணிக்கலாம். இப்போ உருண்டை பண்ணிக்கலாம். பாருங்க, இப்படி ஒரு உருண்டை எடுத்து சப்பாத்தி தேய்க்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இது தேய்ச்சிக்கலாம். எண்ணெய் பூசிட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்டு பண்ணிவிட்டு மறுபடியும் இது மாவு போட்டு இது தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், இப்படி நான் தவா சூடு பண்ணுறதுக்கு வச்சிருக்கிறேன். தவாவும் சூடாயிருக்கு. பாருங்கள், இப்போ இந்த பரோட்டா தவா மேலே போட்டுட்டு இருக்கிறேன். இது திருப்பி எண்ணெய் போட்டு ரெண்டு பக்கமும் சுட்டுக்கலாம். பாருங்கள், இப்படி பாருங்கள் எவ்வளோ நல்லா டாட் டாட்ஸாக வந்துட்டு இருக்கு. சாஃப்டாக இருக்கும் இந்த பரோட்டா. தேங்காய் சட்னி கூட, தயிர் கூட, ஊறுகாய் கூட இது சர்வ் பண்ணலாம். நான் இன்னொன்று உங்களுக்கு செஞ்சு காட்டிகிட்டு இருக்கிறேன். பாருங்கள், இப்படி தேய்ச்சிட்டு எண்ணெய் பூசி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்டு பண்ணி சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், இதுவும் ரெண்டு பக்கமும் எண்ணெய் போட்டு சுட்டுக்கலாம். பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்விங் பவுலில் எடுத்துட்டு இருக்கிறேன். சொர்க்கா பரோட்டா ரெடி.